இவ்வாறான ஆடை அணிந்து வரக்கூடாத ஒரு ஆசிரியர் என்பதாக களத்தில் இறங்கி போராடியது என்பது மாணவர்களினுடைய உணர்வு அல்ல, அது மிக தெளிவாக தெரிந்த விடயம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சண்முகா நிர்வாகத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பேசுகிறேன். இன்று கல்வி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய கடமை பொறுப்பேற்க சென்ற என்னை கடமையை பொறுப்பேற்க விடாது, கையெழுத்து விடாமல் செய்து என்னை வெளியில் இருத்தி வைத்து விட்டு வெளியில் இருந்த ஆட்களை வரவழைத்து என்னை தாக்கி இன்று வைத்தியசாலையில் என்னை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கான சரியான தீர்வு வர வேண்டும். என்னால் அதிகமாக பேச முடியவில்லை. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன். என்னை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். எனது உரிமைக்காக போராடி வழக்கு தீர்க்கின்ற நிலையில் கல்வி அமைச்சும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் எனக்கு தீர்ப்பு தரும் தருவாயில் இவர்கள் இவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலையை ஏற்படுத்தி தங்களை சிறந்தவர்கள் என நிரூபிக்க வைக்கிறார் ஆயத்தமாகின்றார்கள். நான் எவரையும் தாக்கவும் இல்லை, எவருக்கு இடையூறும் செய்யவும் இல்லை. நான் எனது கடமையை பொறுப்பாக சென்றது மாத்திரமே நான் செய்தது. இன்று அந்த பாடசாலை நிர்வாகமும் பாடசாலை சமூகமும் ஒரு கல்வி கற்ற சமுதாயம் போல் நடைபெறாமல் மேலும் மேலும் இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழியை தீர்ப்பதற்காக காத்திருந்து இன்று என்னை அவர்கள் பழி தீர்த்துவதற்கான ஆயுதமாக என்னை பயன்படுத்தி இன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளியுள்ளார்கள். இதற்கு முஸ்லிம் சமுதாயம், கல்வி சமுதாயம், கல்வி அமைச்சர் சரியான தீர்வினை தர வேண்டும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று திருகோணமலை சண்முகா வித்யாலயத்திலே ஒரு முஸ்லிம் ஆசிரியை ஒருவர் தாக்கப்பட்டு அவருடைய ஆடை தொடர்பான ஒரு வன்மம் அங்கே பிரயோகிக்கப்பட்டதை மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். முதலாவது இன்றைய இந்த கால சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது மிகப்பெரும் விரக்தியையும் ஒரு வேதனையையும் எனக்கு மாத்திரமல்ல இந்த சமூகத்துக்கே தருகிறது என்கின்ற ஒரு பதிவை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இப்படியாக ஒரு சமூகத்தினுடைய ஆடை கலாச்சாரத்தின் மீது ஒரு வன்மம் புரிகிற அளவிற்கு அல்லது புறத்தொதுக்கிற அளவிற்கு இதனை தடை செய்ய வேண்டும் என்பதாக போராட்டம் நடத்துகிற அளவிற்கு மாணவ சமுதாயத்தை பிழையாக வழிநடத்துகின்ற இந்த முறை எங்கிருந்து வந்திருக்கிறது, இது யாரால் நிகழ்த்தப்படுகிறது, இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை யோசிக்கிற போது எதிர்காலம் தொடர்பாக தேசாபிமானத்தோடு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் தொடர்பாக அல்லது சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை உருவாக வேண்டும் என்பதாக எல்லாம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் மேசைகளில் வட்ட மேசைகளில் அமர்பவர்கள் பற்றியெல்லாம் யோசிக்கிற போது வெறும் பொய்ப்பித்தலாட்டம் சமூக இயங்கியலிலே அரங்கேறுகிறது அல்லது சமூக அரசியலிலே அரங்கேறுகிறது என்பதை பதிவு செய்வதை தாண்டி வேறொன்றுமே இல்லை. உண்மையாக ஒரு ரீகன்சிலியேஷன் உருவாக வேண்டுமாக இருந்தால், உண்மையாக இனங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டுமாக இருந்தால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை தாண்டி நாங்கள் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாணவர்கள் இவ்வாறான ஆடையை அணிந்து வரக்கூடாத ஒரு ஆசிரியர் என்பதாக களத்தில் இறங்கி போராடியது என்பது மாணவர்களினுடைய உணர்வு அல்ல, அது மிக தெளிவாக தெரிந்த விடயம். மாணவர்கள் அந்த ஆசிரியை தாக்குவதற்காக பாடசாலைக்குள் நுழைந்த பெற்றோர்கள் என்று பல பேரினுடைய தாக்கங்கள் இதிலே நிறையவே இருக்கிறது. எனவே இத்தகைய இந்த சூழலிலே இப்பொழுது எங்களுடைய தென்பகுதியிலே இருந்து இனவாதத்தை மட்டுமே கக்கிக்கொண்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே இன்றிருக்கின்ற நாட்டில் இருக்கிற சூழலிலே நாங்கள் நாடாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் எமது வறுமையை போக்கலாம், இந்த நாட்டை முன்னேற்றலாம் என்பதை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விடுவோம், நாடாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் எமது பசியை போக்கலாம் என்கின்ற அளவிலே நாங்கள் உணர்வு பூர்வமாக ஒன்றுபடுகின்ற ஒரு தருணத்திலே சிறுபான்மை சமூகம், தமிழ் பேசும் சமூகம் உண்டாக இருக்கிறோம் என்றெல்லாம் சும்மா வெறும் படம் காட்டுபவர்கள் எல்லாம் இதனை பார்த்து கொண்டு மௌனியாக இருப்பதெல்லாம் வேதனை தருகிறது. எப்போது நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு மேசையில் அமர்கிறோம் என்றால் எங்களுக்கு எப்போது ஒரு தேர்தல் வருகிறது அல்லது நாங்கள் ஒரு முதலமைச்சரை நாங்கள் சேர்ந்தெடுத்தா நமக்கு கிடைக்குமா, சேர்ந்தெடுத்தா அடுத்த சமூகத்துக்கு கொடுக்கணுமா என்கிற ஒரு தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் இந்த சமூகம் நாங்கள் உண்டுபடணும், இந்த சமூகம் உண்டாயிருக்கிறோம், விட்டும் தேங்காப்பு இந்த கதையெல்லாம் நாங்கள் கதைக்கிறதுக்காக தான். எனவே எனக்கு இந்த சம்பவத்தின் ஊடாக தெரிய வருகிற விடயம் என்னவென்றால் இளம் சிறார்கள் மத்தியில் விஷமத்தை நாங்கள் அரசியல் ரீதியாக பரப்பிவிட்டோம், வெறுமனே நாங்கள் தூரத்திலிருந்து வேடிக்கை காண்கின்றோம். சண்முகா வித்யாலயம் சம்பந்தமாக இந்த பிரச்சனை 2017களிலே பூதாகரமாகிற போது தமிழ் கட்சியினுடைய தலைமை கூட இந்த பர்தாவிற்காக அல்லது இந்த ஹிஜாபிற்கு எதிரான கருத்தை வெளியிட்ட அந்த சம்பவங்களில் இருந்து நான் மீள பார்க்கின்றேன்.
எனவே நாங்கள் அந்த சம்பவத்திலிருந்து இன்னும் ஒரு சம்பவம் எழும் வரையிலும் எந்த ஒரு செயற்திட்டமும் இல்லை. பாராளுமன்றத்துக்குள் எந்த செயற்திட்டமும் இல்லாமல் அல்லது சமூகத்தினுடைய விடுவுக்காக எந்த செயற்திட்டமும் இல்லாமல் வெறுமனே மேடை பேச்சுகளுக்காக அரசியல் செய்கின்றவர்களால் வருகிற ஒரு பெரும் பிழையான வழிநடாத்தல் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் ஒரு பெரும் பிளவை உருவாக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தாலும் பயத்தாலும் வேதனையாலும் நான் இதனை பதிவிடுகின்றேன். இந்த நிலைமை மாறுவது தொடர்பாக இளம் சமுதாயம் விழித்தாலே போதும் என்கின்ற ஒரு கருத்தோடு இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன்.